அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கிலிருந்து மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அண்ட் ஆன்சரை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பார்ட் 3ல அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான 100 வினா விடைகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குள்ளோம். ஆல்ரெடி 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் முதல் 200 வினா விடைகளை பார்த்துருக்குறேங்க. அந்த முதல் 200 வினா விடைகளுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31, 2023 அன்று பார்த்திங்கன்னா தினசரி அதாவது மாதத்திற்கு ஒரு முழு மாதிரி தேர்வு இலவசமாக நடத்தப்படுகிறது ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக. அந்த வகையில் இந்த இலவச முழு மாதிரி தேர்வில் ஆன்லைன் வழியாக எழுத விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற 2 நம்பரில் எந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சண்டே டிசம்பர் 31 இலவச முழு மாதிரி தேர்வை எழுதிக்கலாங்க. நிச்சயமாக இந்த இலவச முழு மாதிரி தேர்வு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் சரி அடுத்து குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 201வது கேள்வி. டேஸ் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர் புருஷா அதாவது அனைவருக்கும் மேலானவர் என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார். எந்த கல்வெட்டில் சொல்லப்படுகிறார் சமுத்திரகுப்தரை புருஷான்ட்டு? அலகாபாத் கல்வெட்டு. கேள்வி 202. காஸ்பியன் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடி இனக்குழுக்கள் ரோமபுரி பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் ஈனர்கள் என்று குறிப்பிட்டவர் யார்? டாசிடஸ். 203வது கேள்வி. டேஸ் என்ற சொல் 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது. குமாரமாத்தியா. கேள்வி 204. குமாரமாத்தியா, சந்திர விக்ரகா, மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவர் யார்? குமாரமாத்தியா, சந்திர விக்ரகா, மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவர் ஹரிசேனர். கேள்வி 205. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. மகா தண்டநாயகானா துருவபுதியின் புதல்வர் ஆவார். சரி. அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்தவர் மகா சந்தி விக்ரகா. சரி. அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் மகா சந்திரி விக்ரகா. சரி. தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகானா நீதித்துறை இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர். சரி. அப்போ 205க்கு சரியான விடை அனைத்துமே சரிங்க. 206வது கேள்வி. 3 உபாரிகளுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடும் செப்பேடு எது? 3 உபாரிகளுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடும் செப்பேடு தாமோதர்பூர் செப்பேடு. கேள்வி 207. லோகபாலா என்பவர் யார்? லோகபாலானா மாநில ஆளுநரை குறிக்கும். கேள்வி 208. மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா அதாவது 8 உறுப்பினர் கொண்ட குழுன்னு சொல்லலாம் இந்த அஷ்டகுல அதிகாரனா. இதை பற்றி குறித்து குறிப்பிடுவது எதுனா தாமோதர்பூர் செப்பேடு. கேள்வி 209. சாஞ்சி கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது? சாஞ்சி கல்வெட்டு 2 சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது. சாஞ்சி கல்வெட்டு 2 சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது. கேள்வி 210. பொறுத்துக. பாலாதி கிருத்தியானா காலாட்படை தளபதி. மகா பாலாதி கிருத்தியானா குதிரைப்படை தளபதி. மகா பிரதியாரானா அரண்மனை காவலர் தலைவர். கத்திய தபகிதானா அரசு சமையலறை கண்காணிப்பாளர் தான் கத்திய தபகிதா. அப்போ 210க்கு சரியானடை ஆப்ஷன் டெல்லி. 211வது கேள்வி. பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னா காமந்தகா காளிதாசர் எழுதியிருப்பார்னா கிடையாது, காளிதாசர் எழுத கிடையாது. சாகுந்தலத்தை எழுதுனா காளிதாசர் இருக்கலாம். அப்போ இங்கே தொடகானா ஒற்றர் கொண்ட உளவு அமைப்புன்னு சொல்லலாம். அடுத்து இரணவேஷ்தினா கட்டாய உழைப்புன்னு சொல்லலாம். கபத சரகானா மேய்ச்சல் நிலத்தை குறிக்கும். காமந்தாதன்ற நூலிலிருந்து காளிதாசர் கிடையாது, தவறு. இப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. 212வது கேள்வி. அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுவது. அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று குறிப்பிடும் செப்பேடு எதுனா பகார்பூர் செப்பேடு. கேள்வி 213. பொறுத்துக. சேத்ரானா பயிரிடக்கூடிய நிலத்தை குறிக்கலாம், விவசாய நிலம்னு சொல்லலாம். கிளானா தரிசு நிலத்தை சொல்லலாம். அப்ரகதானா காடு அல்லது தரிசு நிலம்னு குறிப்பிடலாம். வாஸ்தினா வசதியாக குடியிருக்க தகுந்த நிலம்னு குறிப்பிடலாம். அப்போ 213க்கு சரியானவுடைய ஆப்ஷன் சி.
214வது கேள்வி, அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் இம்முறை வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் நிலவிய குத்தகை முறை எது? அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் இந்த முறை பார்த்தீங்கன்னா வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் நிலவிய குத்தகை முறை எதுனா நிவி தர்மா. கேள்வி 215, பொறுத்துக. 1. பாகானா என்ன? பாகானா விளைச்சலில் அரசர் பெறும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு. இது ஒரு டாக்ஸ்ன்னு சொல்லலாம். யார் வாங்கினா கிங் வாங்குவார் அரசர், அது என்ன ஆறில் ஒரு பங்கு தான் பாகான்னு சொல்லலாம். அப்போது 1:3. போகானா அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள் விறகுக்கான வரின்னு சொல்லலாம். பலினா, சாரி 3வது, காரானா கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படுவரை காரான்னு சொல்லலாம். பலினா ஒடுக்குமுறை வரின்னு குறிப்பிடலாம். உதியங்கானா காவல் வரி அல்லது நீர் வரி. உதயங்கனா காவல் வரி அல்லது நீர் வரின்னு குறிப்பிடலாம். இப்போ 215 சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 216, நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி கிளிப்தா மற்றும் உபகிளிப்தா. சரியான விடை டெல்லி, ஏ மற்றும் பி. 217வது கேள்வி, இரண்யா என்பது என்ன? இரண்யானா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள். இரண்யா என்பதன் பொருள் என்னன்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது பொருள், நேரடி பொருள். நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பது. கேள்வி 218, தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக குறிப்பிடுபவர் யார்? தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக குறிப்பிடுபவர் அமரசிம்மர். கேள்வி 219, சுதர்சன ஏரி எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? குஜராத் மாநிலத்தில் உள்ளது. கேள்வி 220, வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று குறிப்பிடுபவர் யார்? வங்கத்தின் தாமிரலிப்தி பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று குறிப்பிட்டவர் பாகியான், சீன பயணி பாகியான். கேள்வி 221, குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷன் ஏ, பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 செம்பு சிலை, சுல்தான் கஞ்சில் உள்ள 7.5 புத்தர் சிலை. இந்த ரெண்டு தான், ஏ மற்றும் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 செம்பு சிலையும் சுல்தான் கஞ்சில் உள்ள 7.5 புத்தர் சிலையும். கேள்வி 222, பொறுத்துக. பாணினி எழுதிய நூல் வந்து அஷ்டத்தாயி, பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யா, அமரசிம்மர் எழுதியது அமரகோஷம், சந்திர கோமியர் எழுதுது சந்திர வியாக்காரணம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. 223வது கேள்வி, குப்தர்களின் அலுவல் மொழியாக இருந்தது எது? குப்தர்களின் அலுவல் மொழி வந்து சமஸ்கிருதம். கேள்வி 224, தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. கேள்வி 225, பொறுத்துக. காளிதாசர்னாவே சாகுந்தலம், மாலவி காக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம் ஆகிய நாடகங்கள் எழுதியிருப்பார். காளிதாசர் எழுதியதுனாவே சாகுந்தலம், மாலவி காக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம். சூத்ரகர் எழுதியது மிருச்சக கடிகம். விசாகதத்தர் எழுதியது முத்ராராட்சசம், தேவி சந்திரகுப்தம். விமலா எழுதியது சமண ராமாயணம். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 226, மகாவிகரா என்று அழைக்கப்படுவது நாளந்தா பல்கலைக்கழகம். நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் வந்து குமாரகுப்தர் கட்டியிருப்பார். கேள்வி 227, தில்லி சுல்தானிய மாம்லுக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜியின் படைகளால் நாளந்தா பல்கலைக்கழகம் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? டில்லி சுல்தானிய மாம்லுக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜியினுடைய படை தான் நாளந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடியிருப்பாங்க. எப்போ சூறையாடினாங்கன்னா பொது ஆண்டு 1200. சரியானடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 228, நூல் நூலாசிரியர்கள் பொறுத்துக. சூரிய சித்தந்தா என்ற நூலை எழுதந்து ஆரியபட்டர். பிரகத் சம்கீதா என்ற நூலை எழுதந்து வராகமிகிரர். பிரம்மஸ்புத சித்தாந்தா என்ற நூல் எழுதந்து பிரம்மகுப்தர். ஆரியப்பட்டியம் நூல் எழுதந்து ஆரியபட்டர். அப்போ சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டியிலிருந்து ஆரியப்பட்டர் தான். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே.
3421. கேள்வி 229. விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எதுனா அஸ்தயாயுர்வேதா. கேள்வி 230. பொறுத்துக, யசோதர்மன் எதை ஆட்சி செஞ்சிருப்பானா, மாலவத்தை ஆட்சி செய்தவர். முகாரிகள் வந்து உத்தரப்பிரதேசம், மைத்ராக்கள் சௌராஷ்டிரா. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 231. நில பிரபுத்துவ பண்புகளை பட்டியலிட்டவர் ஆர் எஸ் சர்மா. கேள்வி 232. குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இலக்கிய சான்று, கல்வெட்டு சான்று, நாணய சான்று, கதைகள், புராணங்கள். அப்போ குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாததாக என்று நீங்கள் கருதுகிறீர்கள்னா, கதைகளும் புராணங்களும் தான். கேள்வி 233. டேஸ் சீன பயணி பொது ஆண்டு 5வது நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார். சீன பயணி பாகியான்தான் பொது ஆண்டு 5வது நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியிருப்பார். கேள்வி 234. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை குகை கோயில் அல்ல? அப்போ உதயகிரி குகை ஒடிசா, அது குப்தர் காலம்தான். அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா. எலிபண்டா குகை வந்து மகாராஷ்டிரா. இந்த எலிபண்டா குகையை பொறுத்தவரை ராஷ்டிர குடர்கள் காலத்தை சேர்ந்தது. அப்போ இப்போ குப்தர் காலத்து குடையரை கோயில் இல்லாதது ஆப்ஷன் 3 மட்டும்தான். அதே மத்திய பிரதேசத்திலும் குடையரை கோயில்கள் இருக்கும். யார் அப்படின்னு குப்தர் காலத்தது. இந்த எலிபண்டா குகை மகாராஷ்டிரா வந்து ராஷ்டிர குடர் காலத்தை சேர்ந்தது. சரியானவுடைய ஆப்ஷன் சி. 235வது கேள்வி. தர்க்கம் குறித்து முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. கேள்வி 236. குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் எது? சமய சார்பற்ற மானியம். கேள்வி 237. தரிசு நிலத்தை முதன்முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை எது? தரிசு நிலத்தை முதன்முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை பூமி சித்ராயனா. கேள்வி 238. அர்ஷரின் ஆட்சி காலம் என்ன? அர்ஷர் வந்து ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு 606-647 வரை. ஸோ அர்ஷர் வந்து ஆட்சி காலம் பொது ஆண்டு 606-647 வரை ஆட்சி புரிந்திருப்பார். 239வது கேள்வி. அரசரின் முதல் வாழ்க்கை வரலாற்று நூல் எது? அரசருடைய முதல் வாழ்க்கை வரலாற்று நூல் அர்ஷசரிதம். கேள்வி 240. வர்த்தன வம்சத்தை நிறுவியர், வர்த்தமான வம்சம்னு சொல்லலாம், இல்லை வர்த்தன வம்சம்னு சொல்லலாம். இங்கே 11th புக்கில் வர்த்தன வம்சம்னு கொடுத்துருப்பாங்க. வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் யார்? புஷ்யபூதி. கேள்வி 241. அர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து எங்கு மாற்றினார்? அர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வர டு கண்ணோசிக்கு மாற்றியிருப்பார். கேள்வி 242. மௌகரி அரசின் தலைநகர் எது? மௌகரி அரசின் தலைநகர் கண்ணோசி. கேள்வி 243. பொறுத்துக, சசாங்கன்னா வங்காளத்தை ஆட்சி செய்பவன், மைத்ரேயர்கள்னா வல்லவி, இரண்டாம் புலிகேசி தக்காணம், குர்ஜகர்கள்னா புரோச். சரியானோடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 244. இரண்டாம் புலிகேசியின் தலைநகரமாக இருந்தது எது? இரண்டாம் புலிகேசியின் தலைநகரம் வாதாபி. அர்ஷர் யாரிடம் தோற்றார்? அர்ஷர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி கிட்ட தோத்திருப்பார். இரண்டாம் புலிகேசி. யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். யுவான் சுவாங் பார்த்தீங்கன்னா அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியா வந்திருப்பார். பரமேஸ்வரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? இரண்டாம் புலிகேசி. 247வது கேள்வி. பரமேஸ்வரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? இரண்டாம் புலிகேசி. 248வது கேள்வி. பொறுத்துக, அவந்தினா அயலுறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சராக இருந்திருப்பார். சிம்மானந்தானா படைத்தளபதி, குந்தலானா குதிரைப்படை தலைவர், ஸ்கந்தகுப்தர் யானைப்படை தலைவர். அவந்தினா அயலுறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர், சிம்மானந்தானா படைத்தளபதி, குந்தலானா குதிரைப்படை தலைவர், ஸ்கந்தகுப்தர்னா யானைப்படை தலைவர். சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 249. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க.
பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யுவான் சுவாங். பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங். கேள்வி 250. பொறுத்துக, திர்கத் வஜர்னா யார்? திர்கத் வஜர்னா அரசு தூதுவர்களை குறிப்பாங்க, அரசு தூதுவர்கள். பானுனா ஆவணப்பதிவாளர். மகா பிரதிகாரர்னா அரண்மனை காவலர்களின் தலைவர். மகா பிரதிகாரர் என்பவர் யார்? அரண்மனை காவலர்களின் தலைவர். சர்வகதர்னா உளவுத்துறை அதிகாரி. சரியானுடைய ஆப்ஷன் பி. கேள்வி 251. சீன பயணியான யுவான் சுவாங் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? சீன பயணி யுவான் சுவாங் அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியா வந்திருப்பார். இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருப்பார். கேள்வி 252. பயணிகள், நோய்வாய்ப்பட்டோர், ஏழைகள் ஆகியோரின் நலனுக்காக தர்ம நிறுவனங்களை கட்டியவர் யார்? அர்ஷர். அர்ஷர் 2 பௌத்த மத கூட்டங்களை கூட்டிய ஆண்டு பொது ஆண்டு 643. அர்ஷர் 2 பௌத்த மத கூட்டங்களை கூட்டிய ஆண்டு பொது ஆண்டு 643. கேள்வி 254. அர்ஷருடைய காலத்தில் கற்கும் வயது என்னவாக இருந்தது? அர்ஷருடைய காலத்தில் கற்கும் வயது 9 லிருந்து 30 வயதுக்குள்ளே இருந்துச்சு. கற்கும் வயது சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 255. நூல் நூலாசிரியர்கள். பிரியதர்ஷிகா என்ற நூல் எழுதந்து யார்? அர்ஷர். காதம்பரி என்ற நூலை எழுந்து பானர். சியுகி என்ற நூலை எழுதந்து யுவான் சுவாங். சரியானுடைய ஆப்ஷன் சி. பிரியதர்ஷிகா நூலை எழுதந்து அர்ஷர், காதம்பரி நூலை எழுதந்து பானர், சியுகி நூலை எழுதந்து யுவான் சுவாங். கேள்வி 256. பின்வரும் பாலரசர்களை கால வரிசைப்படி சரியானதை தேர்ந்தெடுக்க. அப்போ பாலவம்சத்தை தோற்றுவித்தர் யார்னா, பாலவம்சனா ஃபஸ்ட்டு வருவர் வந்து கோபாலர். கோபாலருக்கு அடுத்து வந்தது அவன் மகன் தர்மபாலர். தர்மபாலருக்கு அடுத்து வந்தது தேவபாலர். தேவபாலருக்கு அடுத்து வந்தது விக்ரமபாலர். ஸோ பால அரசவம்சத்தை பொறுத்தவரையும் கோபாலர், 2வது தர்மபாலர், 3வது தேவபாலர், 4வது விக்ரமபாலர். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 257. பாலர்களின் ஆட்சிக்காலம் எவ்வளவு? பாலர்களின் ஆட்சிக்காலம்னா 9வது நூற்றாண்டுலேருந்து 9th century டுவெல்த் செஞ்சுரி வரை பார்த்திங்கன்னா பாலர்களின் ஆட்சிக்காலம் தொடர்ந்து இருக்கும். கேள்வி 258. பாலர் வம்சத்தை நிறுவியவர் யார்? கோபாலர். கேள்வி 259. விக்ரமசீலா மடாலயத்தை நிறுவியவர் யார்? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. விக்ரமசீலா மடாலயத்தை நிறுவியவர் தர்மபாலர். பரமேஸ்வரர், பரம பட்டாரகா, மகாராஜாதிராஜா ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? பரமேஸ்வரர், பரம பட்டாரகா, மகாராஜாதிராஜா ஆகிய பட்டங்களை பெற்றவர் தர்மபாலர். கேள்வி 261. பாலர்களின் ஆட்சியை கிழக்கில் காமரூபம் வரை விரிவுபடுத்தியவர் யார்? பாலர்களுடைய ஆட்சியை பொறுத்தவரையும் கிழக்கில் காமரூபம் வரை விரிவுபடுத்தியவர் தேவபாலர். கேள்வி 262. அர்ஷபத்ரர் என்ற பௌத்த மத எழுத்தாளரை ஆதரித்தவர் யார்? ஹரிஷ்பத்ரர். ஹரிஷ்பத்ரர் என்ற பௌத்த மத எழுத்தாளரை ஆதரித்தவர் யார்? தர்மபாலர். கேள்வி 263. சுவர்ண தீபத்தை, அதாவது சுமத்ராவாதான் சுவர்ண தீபம்னு சொல்லுவாங்க, இந்த சுவர்ண தீபத்தை ஆண்ட சைலேந்திர வம்சத்து அரசரான பாலபுத்திர தேவரால் நாலந்தாவில் கட்டப்பட்ட பௌத்த மடாலயத்தை பராமரிப்பதற்காக 5 கிராமங்களை கொடையாக வழங்கியவர் யார்? சுவர்ண தீபத்தை ஆண்ட சைலேந்திர வம்சத்து அரசரான பாலபுத்திர தேவரால் நாலந்தாவில் கட்டப்பட்ட பௌத்த மடாலயம் இருக்குது, அந்த மடாலயத்தை பராமரிப்பதற்காக 5 கிராமங்களை கொடையாக வழங்கியவர் யார்னா தேவபாலர். கேள்வி 264. ராஜேந்திர சோழனின் படையெடுப்பு கங்கையை கடக்க முடியாதபடி தடுத்தவர் யார்? மகிபாலர். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பை கங்கையை கடக்க முடியாதபடி தடுத்தவர் மகிபாலர். கேள்வி 265. பாலர் வம்சத்தின் இழந்து போன மகத்துவத்தை மீட்டெடுக்க முயன்ற கடைசி பாலரசர். பாலர் வம்சத்தின் இழந்து போன மகத்துவத்தை மீட்டெடுக்க முயன்ற கடைசி பாலரசர் ராமபாலர். கேள்வி 266. தர்மபாலரின் ஆன்மீக குரு யார்? தர்மபாலருடைய ஆன்மீக குரு ஹரிபத்ரர். கேள்வி 267. பாகா, இரண்யா, பலி என 3 வகையான வரிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்டன?
பாகா இரண்யா பலி என்பது மூன்று வகையான வரிகள். இது பார்த்தீங்கன்னா அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் தான் வசூலிக்கப்பட்டன. கேள்வி 268. ஒடண்டாபுரியில், அதாவது பீகாரில் ஒடண்டாபுரியில் புகழ்பெற்ற பௌத்த மடாலயத்தை நிறுவியவர், ஒடண்டாபுரியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பௌத்த மடாலயத்தை நிறுவியவர் யார்னா கோபாலர். கேள்வி 269. நூல் நூலாசிரியர் ஆகம சாஸ்திரத்தை எழுதந்து கௌதபாதர், நியாய குண்டலி நூல் எழுதந்து ஸ்ரீதரப்பட்டர், ரத்னாவளி நூல் எழுதந்து அர்ஷர், ராமசரிதத்தை எழுதந்து சந்தியாகர் நந்தி. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. ஆகம சாஸ்திர நூல் எழுதந்து யாரு? கௌதபாதர். நியாய குண்டலி நூல் எழுதந்து ஸ்ரீதரபட்டர். ரத்னாவளி நூல் எழுதந்து அர்ஷர். ராமசரிதம் நூல் எழுதந்து சந்தியாகர் நந்தி. கேள்வி 270. நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பான மகிபாலர் கீதங்கள் இன்றும் டேஸ் கிராமப்புறங்களில் செல்வாக்கு பெற்று விளங்குகின்றன. நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பான மகிபாலர் கீதங்களை பொறுத்தவரையும் இன்றும் வங்காள கிராமப்புற பகுதியில் செல்வாக்கு பெற்று விளங்குகின்றன. கேள்வி 271. அரபு பயணி அல் மாசூத் எங்கு வருகை புரிந்தார்? அரபு பயணி அல் மாசூத் கன்னோசி வருகை புரிந்தார். கேள்வி 272. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யார்? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் தந்தி துர்கர். கேள்வி 273. கடைசி சாளுக்கிய அரசன் யார்? கடைசி சாளுக்கிய அரசன் இரண்டாம் கீர்த்திவர்மன். கேள்வி 274. ராஷ்டிரகூடர்களின் அரசு அதன் சிறப்பின் உச்சத்தை யாருடைய ஆட்சி காலத்தில் அடைந்தது? ராஷ்டிரகூடர்களின் அரசு பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்பின் உச்சத்தை துருவருடைய ஆட்சி காலத்தில் அடைந்தது. கேள்வி 275. புகழ்பெற்ற திகம்பர ஆச்சாரியரான ஜீனசேனர், சமஸ்கிருத இலக்கண ஆசிரியரான சகடயானர், கணித மேதையான மகாவீராச்சாரியார் ஆகியோருக்கு ஆதரவு அளித்தவர் யார்? அமோகவர்ஷர். கவிராஜ மார்க்கம் என்ற கவிதையியல் நூலை எழுதியவர் யார்? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கவிராஜ மார்க்கம் என்ற கவிதையியல் நூலை எழுதந்து அமோகவர்ஷர். கேள்வி 277. ராஷ்டிரகூட ஆட்சியாளர்களில் கடைசி அரசர், ராஷ்டிரகூட ஆட்சியாளர்களை கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூட ஆட்சியாளர் கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர். கேள்வி 278. எல்லோரா சிவன் கோயிலை கட்டியவர் யார்? எல்லோரா சிவன் கோயிலை கட்டந்து முதலாம் கிருஷ்ணர். எல்லோரா சிவன் கோயிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். கேள்வி 279. விஷ்ணுவின் வாகனம் எது? விஷ்ணுவின் வாகனம் கருடன். கேள்வி 280. இரண்யகற்ப சடங்கை உஜ்ஜயினியில் நடத்தியவர் யார்? இரண்யகற்ப சடங்கை உஜ்ஜயினியில் நடத்தியவர் தந்தி துர்கர். கேள்வி 281. சந்திரிய அந்தஸ்தை அடைவதற்கு இரண்யகற்ப சடங்கை நடத்தியவர், இரண்யகடங்கை உஜ்ஜயினியில் நடத்தியவர்னா தந்தி துர்கர், சந்திரிய அந்தஸ்தை அடைவதற்கு இரண்யகற்ப சடங்கை நடத்தியவர் கௌதம புத்திர சதர்கனி. கேள்வி 282. பிரஸ்னோத்ர மாளிகா எனும் சமஸ்கிருத நூலை எழுதியவர் யார்? பிரஸ்னோத்ர மாளிகா என்ற சமஸ்கிருத நூலை எழுதந்து அமோகவர்ஷர். கேள்வி 283. சமணர்களின் ஆதி புராணத்தை எழுதியவர் யார்? சமணர்களின் ஆதி புராணத்தை எழுதியவர் ஜீனசேனர். கேள்வி 284. சமணர்களின் மகாபுராணத்தை எழுதியவர் யார்? குணபத்ரர். கேள்வி 285. பழங்கால கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்களாக போற்றப்பட்ட கவி சக்கரவர்த்தி பொன்னா, ஆதிக்கவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ரன்னா ஆகியோரை ஆதரித்தவர் யார்? பழங்கால கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள்னாவே கவி சக்கரவர்த்தி பொன்னா, ஆதிக்கவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ரன்னா, இந்த மூணு பேரும் ஆதரித்தது யார்னா மூன்றாம் கிருஷ்ணர் தான் ஆதரிச்சிருப்பார். எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். தக்கோலம் போர் நடைபெற்ற ஆண்டு, தக்கோலம் போர் நடைபெற்ற ஆண்டு பொது ஆண்டு 1949. கேள்வி 288. பொறுத்துக ஐவேல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி பொறிச்சிருப்பார். கூரம் செப்பு பட்டயம் பரமேஸ்வரவர்மன். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடையது. வேலூர் பாளையம் செப்பேடுகள் மூன்றாம் நந்திவர்மன் காலத்தைச் சேர்ந்தது. ஐவேல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி, கூரம் செப்பு பட்டயம் பரமேஸ்வரவர்மன், அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர், வேலூர் பாளையம் செப்பேடுகள் மூன்றாம் நந்திவர்மன். சரியானுடைய ஆப்ஷன் கே.
கேள்வி 289, மத்த விலாச பிரகாசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, மத்த விலாச பிரகாசன நூல் எழுதுறது முதலாம் மகேந்திரவர்மன். கேள்வி 290, சாளுக்கிய வம்சத்தை நிறுவியவர் யார்? சாளுக்கிய வம்சத்தை நிறுவது முதலாம் புலிகேசி. கேள்வி 291, இரண்டாம் புலிகேசி டேஸ் நதிக்கரையில் அர்ஷரை வென்றார். இரண்டாம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் தான் அர்ஷரை வென்றிருப்பார். கேள்வி 292, இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தது யாரு? முதலாம் நரசிம்மவர்மன். கேள்வி 293, சாளுக்கியரின் அரச முத்திரை எது? சாளுக்கியரின் அரச முத்திரை காட்டுப்பன்றி. கேள்வி 294, பல்லவர்களின் அரச முத்திரை எது? பல்லவர்களின் அரச முத்திரை காளையும் நந்தியும். பி மற்றும் சி. சாளுக்கியர்களின் அரச முத்திரைனா காட்டுப்பன்றி, பல்லவர்களின் அரச முத்திரைனா காளை மற்றும் நந்தி. 295, ஹைவோல் கல்வெட்டு எத்தனை வரிகளை கொண்டது? ஹைவோல் கல்வெட்டு 19 வரிகளை கொண்டது. உண்மையின் உறைவிடம் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? உண்மையின் உறைவிடம் என்று குறிப்பிடப்படுபவர் இரண்டாம் புலிகேசி. கேள்வி 297, ராஜசிம்மனின் அரசி ரங்க பதாகாவின் உருவம் எந்த கோவிலுள்ள கல்வெட்டில் காணப்படுகிறது? ராஜசிம்மனுடைய மனைவி ரங்க பதாகாவின் உருவம் பார்த்தேன்னா எந்த கோவிலுள்ள கல்வெட்டில் காணப்படுகிறதுனா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கல்வெட்டில் காணப்படுகிறது. கேள்வி 298, பொறுத்துக மகாசந்தி விக்கிரகிரகான யார்னா வெளி விவகாரத்துறை அமைச்சர். மகாசந்தி விக்கிரகிரகா வெளி விவகாரத்துறை அமைச்சர். பிரதானனா முதலமைச்சர். அமத்தியானா வருவாய்த்துறை அமைச்சர். சமகர்த்தா அரசு கருவூல அமைச்சர். சரியானுடைய ஆப்ஷன் சி. 299வது கேள்வி, சாளுக்கிய பகுதிகளில் பல பௌத்த மையங்கள் இருந்ததாகவும் அவற்றில் மகாயான ஈனயான பிரிவுகளை பின்பற்றும் 5000 பௌத்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறியவர் யார்? சாளுக்கிய பகுதிகளில் பல பௌத்த மையங்கள் இருந்ததாகவும் அவற்றில் மகாயான ஈனயான பிரிவுகளை பின்பற்றும் 5000 பௌத்தர்கள் வாழ்ந்ததாக கூறியவர் யுவான் சுவாங். கேள்வி 300, ஐவோலில் எத்தனை கோயில்கள் இருந்தன? ஐவோலில் கிட்டத்தட்ட 70 கோயில்கள் இருந்தன. ஸோ இந்த வீடியோவில் 201லேருந்து 300 வரை பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 100 மாதிரி வினாடுகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த 100 மாதிரி வினாடுகளும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 4 குறிப்பாக வந்து டிஎன்பிசி தேர்வால் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி பகுதியிலேருந்து எதிர்பார்க்கலாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட் போர்ட் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் அதாவது 8489670372 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கக்கூடிய 705 கொஸ்டினுக்கான மாதிரி வினா வந்து உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணப்படுங்க, பார்த்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.